வேளாண் சட்டங்கள் தற்போதைய காலத்தின் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். விவசாயிகளின் துயரை போக்கவே கொண்டுவரப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் பேச்சு. பருவநிலை சூழலுக்கு ஏற்ப நீடித்த வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். நீடித்த வளர்ச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி வலியுறுத்தல். லடாக் எல்லைப் பகுதியில் படைகள் திரும்பப் பெறப்படுவதாக சீனா அறிவிப்பு. மாநிலங்களவையில் இன்று விளக்கம் அளிக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு. புதுச்சேரியில் ஏற்பாடுகளை பார்வையிட இன்று மாலை பயணம். மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு காரணமான ராணுவ அதிகாரிகளுக்கு தடை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிரடி நடவடிக்கை.